அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்துல இப்ப வேகமா ஒரு காரியம் பண்ண போறோம் நாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன பல்லவி முயற்சி. என்ன தாளம்? ஆதி தாளம். ஏன்னா எடுத்துக்க போறது ரெண்டும் இடிக்க ராகம், பக்கத்துல இடிக்கிற ராகமா எடுத்துட்டு தாளத்தையும் சிரமமா எடுத்துட்டு சிரமப்படக்கூடாது. மேல ராக மாலிகான்னு மகாபைத்தியநாத சிவன் பண்ணியிருக்கார். ஆதி தாளம் ஒத்தகளை சமத்துல எடுப்பு எல்லாம் மகா சிம்பிளா இருக்கும். ஏன் அப்படி சூஸ் பண்ணிட்டார்? ஏன்னா மகாபைத்தியநாத சிவன் வந்து அந்த காலத்துல பல்லவி சிம்மம். அவர் எப்பேற்பட்ட தாளத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடியவர். ஏன் இதை கம்போஸ் பண்ணும்போது இப்படி பண்ணினார்னா, ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆவர்த்தனம் முதல் ராகம் கனகாங்கி, அடுத்த ஹாஃப் ஆவர்த்தனம் ரத்னாங்கிக்கு போனோம். அந்த ராகத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபார்மேட் சிம்பிளா இருக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறோம். உங்களுக்கும் சொல்லல அது, ஆனா உங்களுக்கு ரொம்ப டியர் ராகாஸ் ரெண்டும். ஓகே, சிம்பிளா முடிக்கலாம். மூச்சு புடிச்சுன்னு பண்ணான்னு வாங்க, எங்க கச்சேரி காரர்களுடைய தொழில் என்ன பேசுறது இல்ல. எங்க வேலையே பிராண சக்தியை வச்சு மனோதர்மம் பண்றதுதான் எங்க பொருள். அந்த எக்ஸ்பிரஸிங் நாங்க போனோம்னா கொஞ்சம் பேச குறைச்சுன்னு பாடுறோம். இப்ப பண்றோம். Thank you.
வராதுன்னு பைரவிக்கு போறோம். Yeah.
ஒரு நல்ல முகாதி. தசமுகரி சோதர பைரவி பரமேசரி தசமுகரி சோதர பைரவி பரமேசரி Yeah.
Thank you.
சேர்த்து பாடலாம், அதோட ஒரு சின்ன ஒரு பிட்டு வைக்கலாம், ராகம் மாறிடும். என்னாகும் அந்த பிட்டு நீங்களே முடிங்க. அப்போ துஜாவந்திக்கு அது உள்ள இவ்வளவு ராகம் இருக்கு, அது நமக்கு பகுத்து தொகுத்து கம்பைல் பண்ணி கொடுத்தவர் தீக்ஷிதர். அகிலாண்டேஸ்வரி ஒரு இந்துஸ்தானி டச்ல அழகா போகும். சேதஸ்ரீ பாலகிருஷ்ணன் தான் இதெல்லாம் இருக்கு. பல்லவி மட்டும் பார்ப்போம், எப்படி பாருங்க. அந்த
அந்த அனுபல்வியில் ஒன்று வரும் இது ரூக்மிணிதாரம் ஸ்ரீரூக்மிணிதாரம் எதுக்குள்ள கம்போஜமா இருக்கும் இன்னொரு ராகம் எ கிரியேஷன் ஆஃப் முத்தியாபாகவத என்ன பாட்டு ஞாபகம் வருது ஏமரணி வருதா தெரல அது எப்படி இருக்கு தேவ மனோகரி மாதிரி சொல்லுமா ததரி பகுதாரி ஞாபகம் வருதா தெரல அப்புறம்தான் அவர் அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட் குஹ ரஞ்சனின்னு அவர் கண்டுபிடிச்சார் ஒரு நாலு ராகத்தில் இருக்க ஸ்பெஷல் இதை எடுத்து ஒரு புது ராகம் பண்ணணும்னா அவளுக்கு எவ்வளோ இன்சைட் இருக்கணும் இப்படி கலவை ராகங்களும் உண்டு ரெண்டு மூணு ராகங்களை சேர்த்து வச்சு ஒரு ராகம் வரும் ஸோ அங்கேயும் பார்க்கணும் ஓஹோ இப்படி போகுது அதே மாதிரி மேலக்கத்த ராகங்களில் ததர்ரி என்ன ராகம் கேட்கறது சும்மா சொல்லுவோம் கெஸ் பண்ணுவோம் ததர்ரி சும்மா சொல்லுங்க ததர்ரி கரகர பிரியா ரெண்டு பேர் கதவை பேசணும் வேற யாராவது பேசணும்ல ததர்ரி அப்படி சொல்லலாம் இல்லையா ததர்ரி நாடக பிரிவு நாடக பிரியா நாடக பிரியா ததர்ரி நீதமரி அப்ப என்ன பண்ணணும்னா முன்பாதி நமக்கு தெரியும் பின்பாதி தானே தெரியாது அப்புறம் தெரிஞ்சுக்கலாமே ததறி அப்போ என்ன பண்ணலாம் பூர்வாங் உத்தராங்கம் கரகத பிரியா கீழே வரும்போது தோடின்னு நினச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி புரிஞ்சுன்னுட்டும் அப்புறம் நாடக பிரியான்னு இதுதான் அதோட தத்துவம் இல்லையா அப்படி வச்சுக்கலாமா இந்த மாதிரி இன்னும் ஒரு ராகம் சொல்லலாம் என்ன ராகம் சண்முகப்பிரி ஜோதிசருபுணிக்கு போலாம் இப்படி தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு இப்படி ஒரு ராகமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன பண்றோம்னா ஒரு சின்ன மூர்ச்சனையில ராகம் மாறுறது அதை பார்க்கலாம்
பதனிதானி பதம பதமாகரிகதா படம் பதனிதானி பதம பதமாகரிகதா தனிதனிதா சரிகமகமா பதனிதனி தனிதனிபா பாபதமா மகரிகதா ஹரிநேனந்து அதாவது பதனிதனி பதமாகரிகதா அந்த ஜாருலேயே அந்த ராகம் வந்துடும் இல்லையா. இப்போ மதசுதானி ப அப்படின்னு என்ன ராகம் தோக்குது மதசுதானி ப பமகரி கத பமகரி த ஒரு பமகரி கதான் மமகரி கரி தனி தனி ப மததச மததசு என்ன ராகம் சரஸ்வதி மனோகர் அந்த மாதிரி பெல் அடிச்சுட்டா முடிச்சுள்ளமா அகாடமி ஞாபகம் வந்துருத்து ராம் ராம். இப்படி ஒரு ஹரிகாம்பூதி எடுத்துட்டேன்னா அவ்வளவு ஜன்னி ராகங்கள் இருக்கு வேகமா ஒரு வேகம் பார்த்துட்டு முடிச்சுள்ளோம். அதாவது பலஹம்சா சரிமபதச சரிரபமரி மகச மரி மகச தண்டமு பெட்டு நுர கோதண்ட பணி அது இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு சகமபதனி சரிபதனி பமகச பதனி பமக நிறாகும் சரிமபதனி இது சொல்லுங்க பாப்போம் சனிதபரிசனிதபரிசனிதபரிசனிதபரிச. இப்ப தெரியலையோ மபதனிசரி மறுபடியும் ஞாபகம் வருமே சரதசாம சில இடங்கள் அங்க உட்காந்துருக்குது ரீலிந்து ஆரம்பிச்சு அந்த ராகம் வருது. ஹரிகாம்பூதிக்கே சஜ்ஜம் ரிஷபம் தான் சஜ்ஜம்னு சங்கரையர் சொல்வார். ரீல தான் இருக்கு சஜ்ஜம், அதாவது அந்த அளவுக்கு சஜ்ஜத்துக்கு வேல்யூவே இல்லை அந்த ராகத்துல, ரீல தான் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ராகம் அப்படி உட்காந்துருக்கு. சரிக அதாச்சு சரிக மதனி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 தன
ஸ்வரூபம் புரியும். இது ஒரு ரகசியம். எல்லா சின்ன சின்ன ராகத்திலையும் ஒரு கீர்த்தனம் கத்துக்கோங்க. இந்த ராகம் சொல்லுங்க, கோர கல்யாண், அதுதான் நம்ம ஊர்ல. மார்கமூ இந்த ராகம்
நாராயணி நாராயணி மக சிதனி சரிகம நாட்டுக்குறிஞ்சி இதெல்லாம் ஹரிகம் பகுதியில் வருது. கிட்ட இப்ப பாருங்க ஒரு ஸ்வரம் சேர்த்தா மோகனத்தில் ஒரு கால ஒரு பிரகரி வருது. இது பாருங்க ஒரு சின்ன ஸ்வரத்தை சேர்த்தோன்னு நவரசமும் வரும். குழு கொடுத்துட்டேன். அப்படி இருக்கு. இது பாருங்க இது சொல்லுங்க மகரி நேத மகரி நேத சார் கொஞ்சம் இந்துஸ்தானி ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுப்பேன். ஆனா தசரி கமகம்மா காப்பி நாராயண பத்தி பேசுவோம். காப்பி வருது வேண்டாம். மகரி நேரச மகரி நேரச மாகம நிதச சானிர மகரி மகரி சானிர சானிர மகரி மகரி சானிர சரிகம நிதச நிர மகரி சனிதச குழு கொடுக்கட்டுமா? சூரியனும் சந்திரனும் சேர்ந்த ராகம் ரவிச்சந்திரிகா. மா கேல சரிகம நிதச நிதமகரித நிதச அப்புறம் சரிகமனித நி மத மகரித நிதச இந்துஸ்தானிக்கலாம். இப்படி நிறைய ராகங்கள். சோ நீங்க எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கீர்த்தனங்களை வச்சுட்டு ராகங்களை நல்லா புரிஞ்சுக்கிறது. ஆரோகணம் ஓரளவுக்கு பிடிபட்டதுன்னா திருப்பி திருப்பி பாடி பார்த்து ஓஹோ இது வரலாம் இது வரப்படாது. இப்போ சரிமா சரிமா கரி சரிகரி சான்னு இருக்கும் தெரியுங்களா? லம்போதரை நீங்க சயின்டிபிக்கா டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா சரிகரிசா வரப்படாது. இந்த ராகத்தில் முதல் பாட்டிலே சரிமா பதசரிசா இருக்குல்லையா? சரி மாதரி சரி கரி ச எப்படி வரும்? ச ரி மா ப த ச சாத ப ம கரி ச பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போடுங்க. ச ரி ச வரும். சரி கரி ச எங்க வந்தது? வரும். ஓஹோ இது வரும்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. சரி வரலாம். ஓகே சரிமா கரி ச வந்தா சரி கரி ச வரலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் பண்ணணும். இப்போ சாவேரி சரசூட சரி கரி கரி ஆரோகணத்துல கிடையாது. சரி அப்படித்தான் இருக்கு. சரி கரி அது இல்லாம சாவேரி அப்படி ஆரோகணம் மரோகணத்தை வச்சுன்னு போகாதீங்க. ஓரளவுக்கு பேஸ் பண்ணிட்டு கீர்த்தனத்தை பாருங்க. அப்புறம் யாராவது வித்வானை போய் பாருங்க. ஏன்னா நிறைய புக்ஸ் வந்துருதுனால நேர போய் நம்ம புக்கை வச்சுருந்தே அப்படியே கச்சேரி கேட்டு போகலான்னு சில பேர் வரா. அது முடியாது. ஏன்னா எங்களை வந்து எதுக்கு பார்க்க சொல்லணும்? எங்க பெரியவாள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா சூக்ஷ்மம். அது சொல்றதுக்கு காத்துருக்கும். அதுதான் விஷயம்.
இதோட முடிச்சுப்போம் இன்னைக்கு பெரியவான் கிரகத்துல. குண்டலி குமாரி குட்டிலே இருக்கும், இதுலே ஒரு அலை டிராகா வருது. குண்டலி குமாரி குட்டிலே, குண்டலி குண்டலி குமாரி குட்டிலே, இது பக்கத்தில் ஒரு ராகம் இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கலாம், ராத்திரி போயிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், முடிச்சுடலாம். குண்டலி குமாரி குண்டலி குமாரி குண்டலி குமாரி குண்டலி குமாரி குடிலே தனிதனி மபதானி சப மபனி பக மரி தனி மியாங்கி மல்கா அப்படி போயிட்டு இருக்கு. குண்டலி குமாரி குடிலே இன்னொன்னு கவர் பண்ணிட்டு வந்து முடிச்சுடலாம். குண்டலி குமாரி என்னடாவோ குண்டலி குமாரி குட்டிலே குட்டிலே அதே ராகம் என்ன குண்டலி குண்டலி குமாரி குட்டிலே குண்டலி அப்ப என்னது குண்டலி குமாரி குட்டில ஒரே ராகத்தை கொஞ்சம் மாத்தினா தேசம் வந்துடும். குண்டலி குமாரி குட்டில சண்டி ஜர ஜர சவித்தி Yeah.
சண்டிஜரே Oh, well, well.